Hi friends, this is Nivita. Individual 11th standard page number 67 organ and organ system lesson la irukra morphological and anatomical difference between Lampito mauritii and Metaphire posthuma. Ipo vandu different types of earthworm irukalam irukku appdin solittu namma munnadi video la paathom adula vandu rendu type of earthworm eduthu adukku vandu paakkuradhukku morphological la paakkuradhukku adu enna different la irukku anatomical na adu dissect panni adoda internal organs la paakumbodhu adula vandu enna difference irukku appingiradha solla poranga okay va so rendu type of earthworm eduthirukanga one Lampito mauritii normally tamil nadu la irukka kudiyadhu innonu vandu Metaphire posthuma appdin solradhu so inge paakringala idu entire a kuduthirukanga idu vandu Lampito mauritii ingiradhu So, this is the Lampito mauritii. So, this is the Metaphire posthuma. Actually, what is the difference between the shape and size? The two are in the cylindrical shape. Normally, the cylindrical shape is a little different. This length is 80 mm, 210 mm, but this is 115 mm, 130 mm. This is the width diameter. The diameter is 3.5 mm, 5 mm, but this is 5 mm. This is the color we have to see. It is light brown color, but this is dark brown. Brown la irukku nu solranga so mostly pathina dark brown la thana irukku adutathu segments so idellame annelida nu solumbode segmented worms dhaan varum so adu ethana segments irukku appdin pathina Lampito mauritii la 165 la 190 segments irukum idha portha varla 140 segments varaikum irukum appdin solranga clitellum na adu andha or particular layer la irundha dhaan vandu cocoon abingiradhu form aagum appdinu munnade paathirukom correct ah so idu matta konja different ah irukla so adula irundha dhaan cocoon அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும்னு பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு எர்த் வாம்லையுமே வந்து கிளைட்டலம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ Lampito mauritii பொறுத்தவரை 14th செக்மெண்ட் அதாவது 4 செக்மெண்ட்டில் மட்டும் அந்த கிளைட்டலம் இருக்குது இதில் வந்து 14th 16th செக்மெண்ட் அதாவது 3 செக்மெண்ட்டில் மட்டும் தான் அந்த கிளைட்டலம் அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் ஸ்பெர்மாத்தியல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறது அந்த ஜெனிட்டல் ஓப்பனிங் அதெல்லாமே முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6-க்கும் 7-க்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற கேப்பு இங்கே நம்ம கிளியராக பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா இப்போது இங்கே 6-7 இங்கே இருக்கு இல்லையா ஸோ அந்த இதுக்கு இடையில உள்ள கேப்பில் தான் வந்து இந்த மாதிரியான இது இருக்குது ஓகேவா அந்த ஓப்பனிங் இருக்குது அதுதான் வந்து ஸ்பெர்மாத்தியல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து 4 pairs இருக்குது 5-6, 6-7, 7-8 இடையில 8-9 இடையில அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 3-4 செக்மெண்ட்டில் இருக்குது இது வந்து ரன் அப் டு 4th செக்மெண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து 4th செக்மெண்ட் வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஈசோஃபேகஸ் அந்த குடல் இது சொல்லுவாங்கள்ல குடல் நீளமாக இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து 5th செக்மெண்ட்டில் மட்டும் இருக்குது இது 8th செக்மெண்ட்டில் தான் இருக்குது கிசார்ட் அப்படிங்கிறது மஸ்குலர் ஸ்டொமக்கை சொல்கிறது அது வந்து 6th செக்மெண்ட்டில் இருக்குது இதில் 8th-9th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் பேசிக்காக எப்படி படிக்கணுன்னா இப்போ ஈசோஃபேகஸ் கழிச்சு தான் ஸ்டொமக் வரும் அப்போ ஈசோஃபேகஸ் 5th இருக்குன்னா இது கண்டிப்பாக 6th இருக்கும் ஈசோஃபேகஸ் 8th இருக்குன்னா இது வந்து 8th-9th செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும்னு அடுத்தது வந்து கண்டிப்பாக ஸ்டொமக் அப்புறம் இன்டெஸ்டைன் தான் இருக்கும் இது வந்து 7th செக்மெண்ட்லேருந்து ஏஎன்எஸ் வரைக்குமே இன்டெஸ்டைன் தான் சொல்கிறாங்க இது வந்து 5th செக்மெண்ட்லேருந்து ஏஎன்எஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இன்டெஸ்டினல் சிகே அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனையும் லார்ஜ் இன்டெஸ்டைனையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு சாட்டலைட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பை மாதிரி இருக்கிற இதை தான் வந்து இன்டெஸ்டினல் சீக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து Lampito mauritii இருக்காது இது வந்து 26th செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லேட்டர் லாட்னா சைடில் இருக்கிற ஹார்ட் வந்து ஒரு 8 pairs இருக்கான் Lampito mauritii அதை நம்ம பின்னாடி படிப்போம் ஓகேவா 6th-13th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து 3 pairs தான் இருக்குது 7-9th செக்மெண்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் ஃபாரங்கியல் நெஃபிட்ரியா அப்படின்னாலே இந்த வேஸ்ட் ரிமூவ் பண்ணுறதா வந்து நெஃபிட்ரியா அப்படின்னு சொல்கிறது ஸோ ஃபாரங்கியல் நெஃபிட்ரியா அப்படின்னு சொல்கிறது வந்து 5th-9th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது இது 4th-6th செக்மெண்ட் வரைக்கும் ஸோ அதில் வந்து பிளட்டோட கிளான்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் மைக்ரோ நெஃபிட்ரியா மெகா நெஃபிட்ரியா அப்படின்றதுக்கு சின்னது இருக்குது சின்ன நெஃபிட்ரியா இருக்குது வேஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெரிய நெஃபிட்ரியா இருக்குது ஸோ அது வந்து 14th-லேருந்து லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இதில் 7th-லேருந்தே லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது மெகா நெஃபிட்ரியா அப்படிங்கிறது 19th-லேருந்து லாஸ்ட் செக்மெண்ட் இதில் வந்து 15th-லேருந்து லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது அப்புறம் மேல் ஜெனிட்டல் போர் வந்து Lampito mauritii பார்த்திங்கன்னா 18th செக்மெண்ட் அதே வந்து அந்த
மேல் ஜெனிட்டல் போர் வந்து இதுலேயும் வந்து 18 செக்மெண்ட் தான், ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து 14 செக்மெண்ட். இந்த இதுலேயும் தட் இஸ் மெட்டாஃபைர் போஸ்துமா அதுலேயும் வந்து 14th செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அதோடய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதெல்லாமே எப்படியாவது நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து கிளியராக இருந்தீங்கன்னா அடுத்த இதை வந்து இன்னொன்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனடோமி. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து லாம்பிட்டோ மாயூரிட்டியோட வந்து மார்ஃபாலஜி பார்த்தோம். வெளியில் வந்து அதை பார்க்குறதுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனடோமின்னா உள்ளே அதில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்க போகிறோம். அதோடய பாடி வால் அதோட சொல்லும் போது அது எப்படி இருக்குது, ரொம்ப மாய்ஸ்டாக ஈரமாக தின்னாக சாஃப்டாக ஸ்கின்னாக எலாஸ்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் க்யூட்டிக்கல் அவுட்டர் லேயரில் வந்து க்யூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. ஸோ அது வளவழப்பான அந்த ஒரு இது தரக்கூடியது. அப்புறம் எப்பிடெமிஸ், மேலே இருக்க லேயர் எப்பிடெமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மசில்ஸ் அண்ட் சீலமிக் எபித்தீலியம். சீலமிக்னா கேவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கேவிட்டின்னா என்னது, ஓட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான எபித்தீலியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பாடி வாலில். எப்பிடெமிஸில் அதாவது அதோட அவுட்டர் லேயரில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது, கிளான் செல்ஸ் இருக்குது, பேசல் செல்ஸ் இருக்குது, சென்சரி செல்ஸ் இருக்குது. சென்சரி செல்ஸ் தான் ஓகே நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு செல்ஸு. கிளான் செல்ஸ்னால் நிறைய கிளான்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சப்போர்ட்டிங் செல்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அதை சப்போர்ட் பண்ணக்கூடியதுக்காக இருக்கும் இல்லையா அந்த செல்ஸ். பேசல் செல்ஸ்னால் எல்லாத்துக்குமே பேஸாக ஒரு செல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான செல்ஸ் எல்லாமே வந்து எபிடெமிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஷியஸ் பாடி கேவிட்டி கால் சீலம் வந்து நம்மளால் வந்து அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் பாடி வால்க்கு இடையில் பார்க்க முடியுது. அலிமெண்ட்ரி கெனால்னு இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் மொத்தமாக இருக்கிறது தான் வந்து அலிமெண்ட்ரி கெனால். ஃப்ரம் மவுத் டு ஐனஸ் தான் அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இப்போது இதுதான் வந்து பாடி வால் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இடையில வந்து சில ஸ்பேஸ் எல்லாமே இருக்கான், ஸ்பேஷியஸான பாடி கேவிட்டி இருக்கான், அதை வந்து சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சீலமில் வந்து உங்களுக்கு அந்த சீலம்னாலே அந்த கேவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து சீலமிக் ஃப்ளூயிட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிட் தான் வந்து ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டனை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் விச் சீலமோ சைட்ஸ் ஆர் நோன் டு பிளே எ மேஜர் ரோல் இன் ரீஜெனரேஷன். தட் இஸ் சீலமோ சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சீலமோ சைட்ஸ் அப்படிங்கிறது சீலமில் இருக்கிற அந்த செல்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷன், ஒரு விஷயத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்கும், ஓகே, அதுக்கப்புறமேட்டு இம்யூனிட்டிக்காகவும், அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு அந்த ஏர்த்து வாமுக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா அதை ஹீல் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த சீலமோ சைட்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க, அந்த சீலம்னா என்னது, அந்த கேவிட்டி மாதிரி இருக்கிறதுல சீலமிக் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். அதுனா என்னென்னு பின்னாடி பார்ப்போம். அது வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து சீலமோ சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து ரீஜெனரேஷன், திருப்பியும் புதுப்பிக்கிறதுக்கு, இம்யூனிட்டிக்காக, ஊண்டை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீலமிக் ஃப்ளூயிட் ஆஃப் த எர்த்வாம், அந்த எர்த்வாமோட சீலமிக் ஃப்ளூயிட் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப அதான் அதுக்குள்ளே வந்து அந்த இந்த சீலம்குள்ளே பாடி கேவிட்டிக்குள்ளே சீலமிக் ஃப்ளூயிட் இருக்கும்னு சொன்னால அது வந்து மில்கியாக இருக்கும், மில்க் மாதிரி இருக்கும், ஆல்கலின் நேச்சராக இருக்கும். ஆல்கலின் அப்படின்னு சொல்கிறது வந்து காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோடய பிஹெச் வந்து கிரேட்டர் தேன் 7 இருக்கும், லைக் பேஸ் அந்த பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த சீலமிக் ஃப்ளூயிடில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து கிரானுலோசைட்ஸ் அல்லது இலியோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, கிரானுலோசைட்ஸ்னால் கிரானியூல்ஸாக இருக்கும், துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஈலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஃபேட் குளோபியூல்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமீபோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். ஓகேவா? அமீபா மாதிரி அந்த செல்ஸ் இருக்கும், இர்ரெகுலரி ஷேப்டான ஒரு செல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து சூடப்பொடியாக இருக்கும். சூடப்பொடியானா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து டோட்டி பொட்டன்ட் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. டோட்டி பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதால் வந்து தன்னை என்ன மாதிரியான ஒரு செல்ஸாக மாற்றிக்க முடியுமோ அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான எர்த்வாமோட சீலமிக் ஃப்ளூயிடில் வந்து இந்த அமீபோசைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் மியூக்கோசைட்ஸ் இருக்குது. மியூக்கோசைட்ஸ்னால் மியூக்கோ செல்ஸ் தான் மியூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லியூக்கோசைட்ஸ், லியூக்கோசைட்ஸ்னால் WBC ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அதோட சீலமிக் ஃப்ளூயிடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம படித்தோம்ல, அதை வந்து சும்மா பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுத்துக்கு அப்புறம் ஃபேரிங்ஸ் வரும், ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் ஈசோஃபேகஸ் கார்ப்பு. ஈசோஃபேகஸ் முடிஞ்சோடனே தான் உங்களுக்கு அந்த மஸ்குலர் ஸ்டொமக்குன்னு சொல்கிற கிசார்டு இருக்கும், அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் இருக்கும், அதுக்கப்புறம் ஏனஸ் இருக்கும்.